சென்னை மெரினாவில் பல்வேறு கோயில்கள் சார்பில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலா வெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலா, எந்தெந்த கோயில்கள் இருந்து சாமி சிலைகள்லாம் இதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்றன? இந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றா ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து தீர்த்தவாரி நடத்தப்படுவது என்ன வழக்கம்? மாசி மகத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் கடலாடி திருவிழா நடைபெற்று வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கோவில்களை சேர்ந்த விக்கிரகங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீராடும் சடங்கானது நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் மாசி மகம் அன்று கோவில்களில் உள்ள விக்கிரகங்களை நீர்நிலைகளுக்கு எடுத்து வந்து கடலாடி நிகழ்வுகள் சடங்குகள் வந்து தீர்த்தவாரி சடங்குகளாக மேற்கொள்வது வழக்கம் வழக்கம். இந்நிலையில் மாசி மகத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்த தீர்த்தவாரி சடங்குகளை மேற்கொள்வதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து வாகனங்கள் மற்றும் சப்பரங்கள் மூலம் சாமி சிலைகள் இன்று அதிகாலையில் இருந்து 6 மணியிலிருந்தே தொடர்ச்சியாக எடுத்து வரப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பட்டாபிராம் சீனிவாச பெருமாள் கோவில், பிராட்வே காளிகாம்பாள் கோவில், கந்தசாமி கோவில், சுப்பிரமணியர் கோவில், சின்ன சடையம்மன் கோவில், வடிவுடையம்மாள் கோவில், மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோவில் போன்ற சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்தும் விக்கிரகங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடற்கரை பகுதிகளுக்குள் எடுத்து வரப்பட்டு கடலில் சிலைகள் வந்து நீராடப்பட்டு வருகின்றன. பக்தர்களும் வந்து 500க்கும் மேற்பட்டோர் மேலதாளங்கள் முழங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அதாவது முருகர் சிலையும் இருக்கிறது, பெருமாள் சிலையும் இருக்கிறது, அம்மன் சிலையும் இருக்கிறது. அனைத்து சிலைகளும் வந்து கடற்கரையில் ஒரே வந்து காலை வேளையில் வங்கக்கடலில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இங்கு குவிந்து அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாப்பிற்காக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடற்கரை பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். பௌர்ணமி அதாவது மாசி பௌர்ணமி வந்து நாளை என்பதால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மற்றும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் விக்கிரகங்கள் நாளை கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது வருட வருடம் நடைபெறக்கூடிய வழக்கம் தானா? கடந்த 2 வருடங்களாக கோவிட் காலத்தில் இது நடைபெற்றதா? இந்த முறை எவ்வாறு இருக்கிறது பக்தர்களின் வருகை? வருடந்தோறும் மாசி மகத்தை முன்னிட்டு அதாவது கோவில்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆகம விதிகளின்படி இந்த சிலைகளுக்கு ஒரு சக்தியூட்டும் நிகழ்வாக இவை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த புனித நீர்கள் அதாவது கடலில் உள்ள நீரை வந்து சிலைகளுக்கு தெளித்து பக்தர்கள் அதன் மூலம் வழிபாடு நடத்துவது இது வந்து ஒரு பாரம்பரியமாகவே தொடர்ந்து வருகிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கோவில்களில் அங்கங்க நீர்நிலைகளில் எடுத்து செல்வது வழக்கமாக இருக்கும் நிலையில் சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை ஒரு பிரதானமான ஒரு கடற்கரை என்பதால் இங்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளும் சென்னை நகரத்துல உள்ள எல்லா பகுதிகளிலும் இருந்து சிலைகள் வந்து எடுத்து வரப்பட்டு இங்கு வந்து இந்த சடங்குகள் நடைபெற்று வருவது ஒரு வழக்கமாக உள்ளது. ஒரு 20-30 வருடங்களாகவே இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் கோவிட் காரணமாக கடந்த 2-3 வருடமாக இந்த நிகழ்வு வந்து நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் இன்று அதாவது இன்னைக்கு வந்து மாசி மகத்தை முன்னிட்டு இந்த காலையிலிருந்தே விக்கிரகங்களுக்கான இந்த கடலாடி திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு பூஜைகள் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலா.